இருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர் வந்திருக்காங்க. அதில் ஒரு அன்பர் இன்னைக்கு ஐயாவை பற்றியும் குடிலை பற்றியும் நமக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் அம்மா. உங்கள் பேர்? என் பேர் போகன்ராஜ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? செங்கல்பட்டுலேருந்து வரங்கம்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து? இங்கே ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்கோம்மா. நீங்கள் யார் மூலயமா இங்கே வந்தீங்க? ஐயா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம்? என்னோடய வேலை ஜாப் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். ஸோ அங்கே அன்பர் சரவணன் சொல்லிட்டு அவர் மூலயமா பழகும். அவருக்கு வந்து அவரை பிரதர் ஜெயராஜ் மூலயமா பழக்கம் இங்கே. அவர் மூலயமா தான் ஐயாவை அறிமுகப்படுத்தி ஒரு 6-7 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துட்டு சரி என்ன தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்கே வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி முதல் முதல்ல வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நீ சாப்பிட்டு வந்துட்டோம், நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். வந்தோடனே எங்கள் ஐயா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டீங்களான்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட்லன்னு போய் சொல்லிட்டோம். அதுவே பின்னால் போக போக தான் தெரிஞ்சது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் இதை பற்றி உணர்த்தினாங்க. இது ரைட்டு, இது தப்பு, எதனா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டாக்கா சில பிரச்சனைகள்லாம் வரும் வாழ்க்கையில் அப்படின்ற விஷயம் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கணும். அது வரலாம் தெரியாது. முதல்லேருந்தே எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைவம் தான். இடப்பட்ட காலத்தில் நான்வெஜ் ஒரு 10 வருஷமாக சாப்பிட்டு இருந்தோம். நடுவில் நிறுத்தினேன், திருப்பியும் சாப்பிட்டேன், திருப்பியும் நிறுத்தினேன், திருப்பியும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஓங்காரக்குடியில் வந்து இந்த 6-7 வருஷமாக நான்வெஜ்ன்ற ஒரு விஷயம் ஐயா எங்களை தொட விடலை. என்னையும் சரி என் குடும்பத்தை சரி யாரும் சாப்பிடலாம், யாருமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். என் அன்பர்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்தில் கூட இருக்கவங்களாம் அன்பர்கள்லாம் நான்வெஜ் அவங்க குடும்பத்தில் ஒரு 10-11 பேர் இருப்பாங்க, யாருமே வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து ஐயா தரிசனத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த விஷயம் மாறிச்சு. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் இருந்தது. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தது, எனக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தது. எந்த விஷயமே எதுபட்டாலும் தடையாகவே இருந்தது. ஐயா வந்து பார்த்துட்டு போனோமா தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் இருந்து பாப்பா குழந்த பிறந்தாங்க. ஐயா ஆசிதா, ஐயாவை பேர் வச்சாங்க, வைஷ்ணவின் பேர் வச்சாங்க. இது நடக்கிறது எல்லாமே காரணம் ஐயா தான். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து அன்னதானம் செய்கிறோம். ஆரம்பித்த நாள்லேருந்துட்டு பார்த்திங்கனாக்கா முதல்ல முதல்ல திருப்பரூரில் கொடுத்துருந்தோம். அங்கே பக்கத்தில் கேளம்பாக்கம், கோவளம் இங்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு நாங்கள் தேடி எடுத்துன்னு போய் அன்னதானம் கொடுத்துருந்தோம். அதுக்கு பிறகு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ செங்கல்பட்டில் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போது ஒரு 2 வாரமாக ஜனவரி மாதத்துலேருந்து 26ஆம்தேதியிலேருந்து செங்கல்பட்டில் அருட்கஞ்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு 250 பேருக்கு இன்றைக்கி ஐயா ஆசையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது குடில் பற்றி ஐயா பற்றிலாம் சொல்லி கொடுப்பீங்களா? ஆ இருக்குது, நோட்டீஸ் வச்சுருக்கோம். நோட்டீஸ் வச்சு இதேமாரி துறையூரில் ஐயா இருக்காங்க, அவங்க தான் இந்த கஞ்சியை கொடுத்தாங்க, நோய் தீர்க்கும் மருந்துன்னு சொல்லியே தான் கொடுக்குறோம். ஐயா பெருமை பெரியும் அன்னதானம் கொடுக்குறதோட கஞ்சி கொடுக்கும்போது எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா பார்த்ததில், ஐயா கஞ்சி கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நல்லா இருக்குது இது என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டு வாங்கி போய் நாங்கள் எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கஞ்சி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம், அதை ரெசிபி மட்டும் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டு வாங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆரம்பித்த 2வது நாளே முதல் நாளே வந்து கேட்டாங்க கஞ்சி குத்தி. அவர் கிறிஸ்டின், கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்த கஞ்சி நல்லாயிருக்கு இங்கே எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டு வாங்கி எடுத்துன்னு போய் கேட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் நாளே ரொம்ப நிகழ்வாக இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா.